தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை இன்றைய நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மாரிமுத்து, தங்கவேலு, உபயதுல்லா, கு சீனிவாசன் ஆகியோர் குறித்த இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இரங்கல் குறிப்புகளை வாசித்ததும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்தினர். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் பட்டாசாலை வெடி விபத்து தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தொகை கொண்டு வந்தார். கிருஷ்ணகிரி இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். பின்னர் 2022 ஆண்டு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வது குறித்து நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு அரசுக்கு அறிக்கை அளித்ததை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள 2,00,000 மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் கருத்துக்கள் கூறப்பட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதனால் மாணவர்களின் ஒருமுகப்படுத்தும் திறனில் பாதிப்பு ஏற்படுவதாக 74% ஆசிரியர்கள் தெரிவித்ததாக அவர் கூறினார். ஆன்லைன் சூதாட்டத்தால் பணத்தை இழந்த 41 பேர் இதுவரை தற்கொலை செய்து கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதிகப்படியான பணத்தை இழந்ததன் காரணமாக மனமுடைந்து இதுவரை 41 பேர் தற்கொலை செய்து கொண்ட துயரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே. நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. இதனை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இணையவழி சூதாட்டத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய கே சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைத்தோம். மசோதா மீது பேசிய பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த மசோதா சட்ட முன்வடிவை ஆதரிப்பதாகவும் இதில் சில திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆளுநர் சில திருத்தங்களை தெரிவித்துள்ளதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் அவர் கூறினார். வல்லுநர் குழுவை அமைத்து இதுகுறித்து கருத்துக்களை பெற்று மீண்டும் புதிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் தலவாய் சுந்தரம் சட்டத்தை இயற்றுவதும் செயல்படுத்துவதும் சட்டமன்றம் மட்டும்தான், தடை சட்டம் கொண்டுவர மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தொகை இளைஞர்களின் வாழ்வில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். ஆன்லைன் தடை சட்ட மசோதாவை ஆதரித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பேசினார். இதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வேல்முருகன், ஜவாஹிருல்லா, சதன் திருமலைக்குமார், மாரிமுத்து, நாகை மாலிக், சானவாஸ், ஜி கே மணி ஆகியோரும் மசோதாவை ஆதரித்து பேசினர். பின்னர் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கியது. விவாதத்தில் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் எல்லிலன், டி சுதர்சனம், விஜயதாரணி, மார்க்கண்டேயன், மாரிமுத்து, ரகுராமன், ரவி ஆகியோர் பேசினார்கள். நாளையும் பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ளது.